ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றுக்கு போன வீடியோவில் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற ரீசனிங் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தோம். இதில் நம்பர்ஸ் ரிலேட்டடாக இப்போ எப்படின்னா, ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு வரும், ரெண்டுக்கு அப்புறம் மூணு வரும், மூணுக்கு அப்புறம் நாலு வரும், நாலுக்கு அப்புறம் என்ன வரும், அஞ்சு வரும். இதுதான் க்வெஸ்சனாக கேட்பாங்க. இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் இப்போ ரெண்டுக்கு அப்புறம் நாலு, நாலுக்கு அப்புறம் ஆறு, ஆறுக்கு அப்புறம் எட்டுனா எட்டுக்கு அப்புறம் என்ன வரும், பத்து வரும். இந்த மாதிரி ஈஸியாகலாம் கேட்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் இந்த 1 to 30 வரை இருக்க, 30 வரை வேண்டாம், 25 வரை இருக்க ஸ்கொயர் வேல்யூ நம்ம படித்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில டைமில் எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, 1, 4 தொடர்ந்து நம்பராக கொடுத்துட்டுருப்பாங்க. 1, 4, 9, 16 அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படி யோசிக்க சொல்லுவாங்க. நம்ம அப்போ இது என்னடா எங்கேயோ பார்த்த போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அடுத்தது நம்ம ஸ்கொயர் படிச்சுருந்தா, ஓ இது ஸ்கொயர் தான், இல்லை ஸ்கொயர் தான் அப்படியே வரிசையாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ போர்ட் மாஸ் ரூல், இப்போ போர்ட் மாஸ் ரூல்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டில் இப்போ ஒரு பெரிய ஈக்குவேஷன் தராங்கன்னு வச்சுப்போம். பெரிய ஈக்குவேஷன் தந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு, இப்போ இந்த ஈக்குவேஷனே தந்து இதை சால்வ் பண்ணுங்கள், இவ்வளோத்தையும் தாடுறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை ஆட் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, அந்த ஆர்டர் தான் இது. முதல்ல என்ன பண்ணணும்னா, ப்ராக்கெட்டில் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணணும். ரெண்டாவது ஆர்டர், ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, பவரில் ஏதாவது இருந்தால் அதை பண்ணணும். மூணாவது டிவிஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டிவிஷனாக இருக்குது, அடிஷனாக இருக்குது. ஆனால் முதல்ல என்ன பண்ணணும், இதில் டிவிஷன் தான் பண்ணணும். சரியா? அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடுத்தது அடிஷன் பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும். அடிஷனை பண்ணி முடிச்சுன்னா கடைசியில் சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து முதல்ல ஒரு பெரிய ஈக்குவேஷன் தான், முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் பண்ணணும், அடுத்தது ஆர்டர் பண்ணணும், அடுத்து டிவிஷன் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். இது உங்களுக்கு புரியலைன்னா போக போக புரியும் உள்ளாடி. இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்குல்ல 56 அப்படிங்கிறது கரெக்டாக வரணும் அப்படின். இதில் ஏதாவது ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது இங்கே முதல்ல இந்த ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு, இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ் போடணும். அதாவது அப்படியே மாற்றி ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ், அந்த மாதிரி மாற்றி போட்டு நம்ம பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்துருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், 241 - 13 அப்படின்னு வந்துருக்கு. அப்போது இது கண்டிப்பாக இந்த சைடில் இருக்க 56 இல்லை, அதுலேருந்து தெரியுது இது கண்டிப்பாக இந்த இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நடக்காது அப்படின்னு. அடுத்தது இந்த மல்டிப்ளிகேஷனையும் இந்த டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி டிவிஷனை இது இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், அப்படி மல்டிப்ளிகே பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து வேறு ஏதோ ஒரு வேல்யூ வந்துருக்கு, அப்போ அது வராது, அது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது இதில் எப்படின்னா, இப்போ ஈக்குவல் டு வந்து ஒரு 20 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு செஞ்சு பார்த்துட்டே இருக்குதுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 180 - 0.333 ஒரு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஆன்சர் வருது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், இது வந்து இது வருமா, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி கடைசியில் நம்ம ஈக்குவல் டுக்கு அப்புறம் 20 கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்படி மைனஸ் பண்ணாலுமே இங்கே 20 வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 180 மேலேயே வந்துட்டுல, இப்போ கிட்டத்தட்ட 170 தானே வந்துடும். அதுக்குன்னு நம்ம இந்த கஷ்டப்பட்டு மைனஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஓரளவு கெஸ் பண்ணாலே போதும். அதனால தான் இங்கே இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணாமலே இது 56 கிடையாதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மாதிரி இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணாமலே நம்ம இது 56 இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இருந்து கஷ்டப்பட்டு மைனஸ் பண்ணிகிட்ருக்காதுங்க. அடுத்தது மூணாவது, இங்கே இருக்க ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும், மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டு பண்ணி பார்க்கும்போது இப்படி நம்ம பண்ணி பார்க்குறோம். இதில் பாருங்கள், இதில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல பண்ண வேண்டியது ப்ராக்கெட். இங்கே ப்ராக்கெட் இருக்கா, அதை நம்ம பார்த்தோம்ல போர்ட் மாஸ், இதை நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வைக்கிறோன்னா BODMAS, போர்ட் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? போர்ட் மாஸ். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட்டு தான் ஃபஸ்ட்டு, ப்ராக்கெட்டு இல்லை. அப்போது ரெண்டாவது என்னது போர்ட் மாஸில், ஓ ஆர்டர் ஆஃப் பவர், ஆர்டர் எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஓகேவா? அடுத்தது BOD, டிவிஷன் இருக்கா, டிவிஷன் இருக்குது. அப்போது முதல்ல பண்ண வேண்டியது இந்த டிவிஷன் தான். சரியா? அப்போ 13 × 42 / 14 அப்படி இருக்குல்ல, இனி இதை கேன்சல் பண்ணி 21 × 3 இந்த மாதிரி கேன்சல் பண்ணால் இப்படி 13 × 3
அப்படி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன். போர்ட் மாஸில் அடுத்தது பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் பண்ணி முடிச்ச உடனே கடைசியில் அடிஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணி நமக்கு இங்கே ஆன்சர் வந்து 56 வருது. ஓகே, இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் வரும் அப்படின்னு. ஓகேவா, சரி அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இதை பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ 35க்கு 66 வந்துச்சுன்னா 29க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்காங்க. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 35க்கு எப்படி 66 வந்துச்சுன்னா 35லேருந்து 31 கூடுச்சுன்னா 66. ஓகே, அப்போ 29லேருந்து அதே 31 கூடுனா எவ்வளோ வரும், 60 தான் வரும். பார்த்தீங்களா, ஈஸியான பேட்டர்ன். ஓ, அப்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுட்டு. இனி இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்காங்க. பாருங்கள், நம்ம முதல்ல இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் 4, இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் 9, இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் 16, இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் 25, இதுக்கு 36. இது என்ன 4 6 ஏதோ எங்கேயோ பார்த்த போல இருக்கேன்னு பார்த்தா, நம்ம முதல்ல படிக்க சொன்னோம்ல இந்த ஸ்கொயர் ஸ்கொயர்ஸ், அதுதான். இங்கே பாருங்கள், 4 6 9 16 25. அப்போ அடுத்து 36 தானே அதிகமாகணும், 36க்கு அப்புறம் 47 தானே அதிகமாகணும். அந்த மாதிரி நம்ம இங்கே எல்லாமே ஸ்கொயர் ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டுருக்கு. அப்போ 35க்கு அப்புறம் இது கூட 49 கூட்டினா அடுத்த ஆன்சர் வந்துடும். அப்போது சாரி, இங்கே 70 இருக்குது, 70 கூட 36 கூட்டினா இந்த ஆன்சர் வந்துடும். அப்படி தான் இந்த ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா, அவ்வளோதான். பார்த்தீங்களா, அடுத்தது போகலாம். இதுலேயும் அதே மாதிரி கேட்குறாங்க, இதுக்கு இதில் வந்து எது இன்டர்சேஞ்ச் பண்ணால் சரியாகும் அப்படின்னு. இதில் என்னென்னா, இங்கே வந்து நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. இதில் எந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது மாதிரி சேமாக வரும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணோம்னா, எப்போவுமே முதல் ஈக்குவேஷன்லேருந்தே பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் SSC MTS-லாம். அதனால் அவங்க என்ன பண்ணி யோசிச்சிருப்பாங்கன்னா, பாவம் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படாண்டான்னு சொல்லிட்டு முதல்லையே ஆன்சரை கொடுத்து வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். அதனால் எப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, நம்ம முதல்லே இதில் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, அடுத்தது நம்ம இப்போ ஒன்றில் மட்டும் செஞ்சு பார்த்தாலே போதும், எல்லாத்துக்குமே செஞ்சு பார்க்கண்டாம். முதல் ஆன்சர் வந்தோடனே அப்படி நிறுத்த வேண்டியதுதான். அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் அடுத்து என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்காங்க. சரியா, முதல்ல இந்த மாதிரி அடுத்து என்ன நம்பர் வருது, அடுத்து என்ன நம்பர் வருதுன்னு கேட்டால், நம்ம முதல்ல பண்ண வேண்டியது டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 13, அதுக்கு அடுத்த நம்பர் 14, அதுக்கு அதுக்கு வித்தியாசம் 15, 16, 17. ஒன்றுன்னா கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து 18 கூட்டினா போதும்ல, ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. இனி 18 கிடையாது, இங்கே நம்ம 16லேருந்து 17 கூட்டினா நம்ம இந்த ஆன்சர் 106 வந்துடும். ஓகேவா, இந்த 16லேருந்து 17 கூட்டினா 106 வந்துடுது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியில். அடுத்தது இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போது இதில் என்ன மாதிரினா, இது 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 இந்த மூணுக்கும் ஆன்சர் இது, இது 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 இந்த மூணுக்கும் எதையோ பண்ணி ஆன்சர் இது வந்துட்டு, அப்போ இது இது மூணும் அதே மாதிரி பண்ணனா எது வரும் அப்படின்னு கேட்காங்க. இது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த அந்த மூணு நம்பர் இருக்குல்ல, 7 + 6 7 + 6 + 3, மூணு இடத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு 16 வந்திருக்கு. அந்த 16லேருந்து ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுறாங்க, 48 வந்துட்டு. சரியா, அதே மாதிரி அடுத்து அதுக்காக கீழே இருக்க மூணு இடத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணையும் ஆட் பண்ணி 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இது வந்திருக்கு. அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணி 3 மல்டிப்ளை பண்ணால் இது வரும் தானே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது இதில் என்ன பேட்டர்ன்னு கேட்குறாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்தியாசம்தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், 40 வித்தியாசம், அதுக்கு அடுத்தது 50, அதுக்கு அதுக்கும் 60, அதுக்கு அதுக்கும் 70. இப்போ இதில் 70 கூடி நிற்கிது, அடுத்தது 80 தானே கூடணும். அப்படி 80 கூடனா இந்த ஆன்சர் வந்துடும், ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா, அவ்வளோதான். அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி பார்க்கணும். இதில் முதல்ல என்ன பண்ணணுன்னா, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்படி நம்ம வித்தியாசம் பார்க்கும்போது, முதல்ல இதில் அந்த மாதிரி வரல, ஏன்னா
ஒன்று அதிகமாக இருக்குது, இன்னொன்று கம்மியாக இருக்குது, இன்னொன்று அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி குழம்புதில்ல அப்படின்னா வித்தியாசமே இல்லையே, இதோட இது கம்மியாகலாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இதில் என்னென்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இது வருது, ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வருது. ஆமாம், அப்புறம் அடுத்தது அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா நமக்கு ஆன்சர் வரும். அப்படி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 284 வருது. இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அவ்வளோதான். இதில் அதே மாதிரி எந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால், சாரி, இங்கே மல்டிப்ளிகேஷனையும் டிவைடையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது மாற்றி இந்த ரெண்டுலேயுமே மாற்றி பார்த்து போட்டு பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்து இந்த 83 வரும், அவ்வளோதான். ஈக்குவல் டு அந்த பக்கத்தில் இருக்கும். இதில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 2 எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு போல் 1 போடு, 1 எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 போடு, போட்டு உனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லு. அப்போது இந்த இக்குவேஷனில் எப்படி எழுதணும், 9+6 டிவைடட் பை 4, இங்கே 2க்கு போல் 1 போடணும், சாரி இன்டூ 1க்கு போல் 2 போடணும், -5. ஓகே, இப்போ இது முதல்ல என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் தீரம்படி ப்ராக்கெட் பண்ணணும். இங்கே நம்மகிட்ட ப்ராக்கெட் இல்லை, அடுத்தது என்ன பண்ணணும், ஆர்டர் ஆஃப் பவர் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் பவர் இருக்கா, இல்லை. அப்போ மூணு அடுத்தது டிவிஷன். அப்போது என்ன பண்ணணும்னா, இந்த 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 12 அப்படின்னு தான் பண்ணணும், ஓகேவா? அப்போ இந்த டிவிஷன் பாருங்கள், இது பாதியாக கட் பண்ணால் இதாகுமா, இது 2 ஆகுமா? இனி இது மேலே டிவைட் பண்ண முடியாதுல்ல, அதனால் இதையும் அந்த மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ டிவிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், 3 × 6 18, அந்த மாதிரி நம்ம இதை பண்ணலாம், ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியில் இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள், பண்ணி கட் பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இந்த போர்ட் மாஸ் தீரம் வந்து மறந்துடாங்க, சரியா? இது பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாடல். இதில் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்து இது வந்திருக்கு, இதுக்கும் என்ன தொடர்பு, இங்கே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இப்போது எப்படி இது நம்ம பண்ணுறோம் தெரியலைன்னா கூட ஒன்றும் இல்லை, பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், முதல்ல இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம், ஆக்சுவலி நம்ம வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம், என்னென்னா இதை இப்படி மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, இப்படி கூட பார்க்கலாம், சரியா? இப்படி தான் சில டைம் கொஸ்டினில் இப்படி பார்க்கலாம், சில கொஸ்டினில் இப்படி பார்க்கலாம், சரியா? அதனால் இதை இப்படி பார்க்கணும். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 18 வருது, இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 30 வருது, இது எல்லாத்தையும் கூட்டினா அப்போ என்ன வருது, 22 வருது, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியில. அப்போது அப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும், ஓகேவா? அடுத்தது இதில் பாருங்கள், இதுக்கு இது வந்திருக்கு, இதுக்கு அப்போ எது வரும் அப்படின்னு கேட்காங்க. இதுக்கு எப்படி இது வந்தது அப்படின்னு பார்த்தா, 36 × 3 மல்டிப்ளை பண்ணால் 108 வந்துடும். ஆனால் நமக்கு கிடச்சது 109 இல்லை, அப்போ அது கூட 1 ஆட் பண்ணால் போதும், ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 25 3 மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும், 75 + 1 = 76. இது கொஞ்சம் டஃப்பு தான், நம்ம படா அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ணிக்க மாட்டோம், என்னோட எப்படி எல்லாமே இருக்கும் அப்படின்லாம் கெஸ் பண்ண மாட்டோம். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா நீங்கள் அதை 2 நிமிஷத்துக்கு மேலே பண்ண டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணாமல் அதை விட்டுட்டு கடைசியில் அதை பார்த்துக்கலாம், சரியா? இங்கே பாருங்கள், இதில் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதில் வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, பேட்டர்ன் படி இந்த 7 × 7 அடுத்தது 1 = 48 அப்படின்னு வருது. எப்படின்னா 7 × 7 என்ன, 49, 49 1 − 1 = 48. அதே மாதிரி பாருங்கள், 9 × 5 என்ன, 45, அந்த 45 0 − 1 = 45 தான். அப்போ இங்கேயும் 11 × 5 55, 55 1 − 1 = 54, அவ்வளோதான், சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது 325 18, 226 எவ்வளவு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூலாம் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னே இந்த ஸ்கொயருக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ 18² என்ன, 324 தானே, 324 தானே. அப்போது இங்கே 18² பண்ணிவிட்டு +1 பண்ணிடுறாங்க, 325.
சரியா? அப்போது எதுடைய ஸ்கொயரு 225, 15 ஸ்கொயர் தானே 225, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 226, அப்போ 15 தான் இங்கே ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இதில் அடுத்தது என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்கங்க. இதை நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணி பார்க்கணும், டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தா எக்கு தப்பாக இருக்குது. முதல்ல 4 அதிகமாகுது, அடுத்து 2 தான் அதிகமாகுது, அதுக்கப்புறம் 4 அதிகமாகுது, அப்புறம் வந்து ஒரு 6 அதிகமாகுது. இது என்னடா கான்செப்ட்னே புரியலையே அப்படின்னு யோசிக்கணும். இப்போ தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர் நம்ம உதவி பண்ணோம். ப்ரைம் நம்பர்னால் என்ன? ஒரு நம்பரை எந்த நம்பர்னாலையுமே டிவைட் பண்ண முடியாது, அதுதான் ப்ரைம் நம்பர். இப்போது 6 வந்து 2 டிவைட் பண்ண முடியும், 3 கூட டிவைட் பண்ண முடியும் தானே. 4 வந்து 2 டிவைட் பண்ண முடியும். ஆனால் 17 எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். எந்த நம்பர்னாலையுமே டிவைட் பண்ண முடியாது. அப்போ அதுதான் ப்ரைம் நம்பர். அப்போ 17 ப்ரைம் நம்பர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், முதல்ல 1 ப்ரைம் நம்பர், அப்புறம் 3 ப்ரைம் நம்பர், அப்புறம் 5 ப்ரைம் நம்பர், அப்புறம் 7 ப்ரைம் நம்பர், அடுத்து 8 கிடையாது, 9 ப்ரைம் நம்பர் இல்லை, 11 ப்ரைம் நம்பர், அப்புறம் 13 ப்ரைம் நம்பர், அடுத்து 14 இல்லை, 14 வந்து 7 டிவைட் ஆகும், 15 இல்லை, 17 ப்ரைம் நம்பர், அடுத்தது 19 ப்ரைம் நம்பர், அடுத்தது 23 ப்ரைம் நம்பர், அதுக்கு அடுத்தது 29, அந்த அப்புறம் அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 31 தானே. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஏதாவது ரெண்டு சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், கடைசியில் ஈக்குவல் டுக்கு அப்புறம் 5 வரணும் அப்படின்னு. நம்ம ஒன்றுன்னா போட்டு பார்க்கணும், கடைசியில் இதை போட்டு பார்க்கும்போது நம்ம ஈக்குவல் டுக்கு அப்புறம் 5 வந்துருக்கு. ஓகேவா? நீங்கள் போட்டு பாருங்கள். சரி, இது இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் தான் பார்க்க வரோம். இது கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் தான், ஆனால் நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, பண்ணிகிட்டே இருக்குதுங்க ஆனால் வரவே இல்லை அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணால், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த க்வெஸ்சன் போயிடணும், அடுத்து பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னு. சரியா? சரி, அதனால் இந்த க்வெஸ்சனை பார்ப்போம். முதல்ல என்னென்னா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் எப்படி அப்படின்னா, முதல்ல 30 இது பாருங்கள், 33 39, 39 42, அது 3 கூடுச்சுன்னா 42, 42 3 கூடுச்சுன்னா 45, அது மாதிரி 2 விட்டு விட்டு 3 கூடுது பார்த்தீங்களா. அடுத்தது அதே மாதிரி இந்த 49 4 கூடுச்சுன்னா 2 விட்டு விட்டு 4 கூடுச்சுன்னா 53, இந்த 53 4 கூடுச்சுன்னா 57, ஆனால் 2 தள்ளி இருக்குது. அப்போ இந்த 54 4 கூடுச்சுன்னா எவ்வளவு, 61 தானே, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது இந்த 3 பார்க்கலாம், இந்த 51 இருக்கா, இந்த 51 3 கொடுச்சுன்னா 54, இந்த 54 3 கொடுச்சுன்னா 3 இல்லை 2 கொடுச்சுன்னா 57, அதுக்கப்புறம் 2 தள்ளி கூடணுன்னா 3 கூடுனா 57 3 கூடுனா 60. அப்போ நம்ம ஆன்சர் இது தான். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒன்றுன்னா முதல்ல 6 2 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், அடுத்தது 3 6 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஒன்றுனா பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நமக்கு 7 ஆன்சராக வரணும். 7 ஆன்சராக வரதோட பண்ணி பாருங்கள், கடைசியில் 6 7 வந்துருக்கு. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லை, இதை செஞ்சு பார்த்தீங்கனாலே ஒரு 5 6 7 மார்க்கிட்ட கிடச்சிடும். சரியா? 7 மார்க்கு கிட்டே கிடைக்கும். நீங்கள் இதை பாருங்கள், நம்ம இது வரைக்கும் ஒரு 18 மார்க்கு கிட்டே பார்த்துருக்கோம், ஒரு 20 மார்க்கிட்டே பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு 5 மார்க் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணு, இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்போது நோட்டிஃபிகேஷன் வரதும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படிப்பீங்க. தேங்க்யூ.